மேனியனவர்களே, இப்போ நாம் வந்து இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, நினைவும் சிந்தனையும்னு சொல்லி முதல்ல ஒரு டாபிக் கொடுத்துருந்தோம். அது நினைவுனாலும் சிந்தனைனாலும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது ஆங்கிலத்தில் சொன்னால் கொஞ்சம் பிரித்து பார்க்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, அதனால் நம்ம வந்து அதை இந்த மாதிரி பேர் கொடுத்தாலே கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கு நல்லாயிருக்கும். அதனால் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நிறையாவருக்கு வந்து ஒரு நட்ஷெல்லாம் நம்ம சொல்கிறது வந்து நிறையாவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டீட்டெயில்டாக சொல்கிறதோட இவ்வளோதான் நீட்டு சொல்லி அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய லைஃப்பில் அப்ளிகபிள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத நம்ம கொஞ்சம் ரெண்டையும் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அது நம்முடைய ஒரு கைக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு மேட்டராக மாறிடும். இப்போ இதை தான் நம்ம வந்து இந்த பகவத் பாதையில் ஒரு முதலாக ஒரு இதழில் இந்த கட்டுரை தான் போட்டிருந்தோம். இப்போ நம்ம அடுத்து இப்போ இதை வந்து அந்த புக்கே வந்து இங்கிலீஷில் வருது, ஆங்கிலத்தில் வருது. அதில் வந்து இதில் உள்ள ஆங்கிலத்தை நம்ம போட்டிருக்கோம். தாட் அண்ட் திங்கிங்கிறது ஆங்கிலமாக ஒரு சாப்டராக போட்டிருக்கோம். இப்போ எனமோ அந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்கு வந்து எனமோ தமிழில் அடுத்த ரீப்ரிண்ட்டுக்கு வரும்பொழுது இந்த ஒரு டாப்பிக்கையும் அதில் சேர்த்துவோம். ஒரு கூட ஒரு சாப்டராக வரும் அதில். ஏன்னா இது ஒருத்தர் வந்து கேட்டார், அதாவது முதல் முதல்ல அந்த புக்கு நம்ம ஞான விடுதலையில் இந்த இதில் இந்த இதை போட்டோம், தாட் அண்ட் திங்கிங்கை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். அப்போது அந்த சிதம்பரம் அழகப்பா யூனிவர்சிட்டியில் அவர் ஏதோ வேலை பார்க்குறார். அப்போ அவர் ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்கள் எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே கட்டுரையில் சொல்லிட்டீங்களே, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீ ஏதாவது கட்டுரை எழுதுவீங்களா, அடுத்த கட்டுரை நீங்கள் என்ன தான் எழுதுவீங்க கேட்டார். என்ன சொல்ல வேண்டியதுலாம் அந்த கட்டுரையில் முடிஞ்சு போச்சா, இனிமேல் வேறு புதுசாக வேறு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டார். அது அந்த நேரத்தில் பார்த்துக்கிடுவோம் சொல்கிற மாதிரி. இது வந்து நம்ம எல்லா சப்ஜெக்டையும் அதில் வந்து ஒரு சின்ன மேட்டர், பெரிய மேட்டரே கிடையாது, ஆனால் இருந்தாலும் அதுக்குள்ளே எல்லாத்துமே அடங்குற மாதிரி ஒரு இது இருக்கிறனால நம்ம அடிஷ்னலாக இதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்கிறக்காக இதை நம்ம சொல்லணும். இப்போ நமக்கு தாட்டுங்கிறது என்னங்கிறது, எதை நம்ம தாட்டுங்கிறத சொல்கிறோம், எதை வந்து நம்ம திங்கிங்னு சொல்கிறோம். இப்போ நாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு வேலையுமே நமக்கு இல்லை, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம மனசு சும்மா இருக்காது. அப்போ எதையாவது ஒன்று அது ஒரு நினைப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்களாக நினைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவாக ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி ஒன்று உங்களை அறியாமலேயே அதுவாகவே ஓடுறதுக்கு பேர் தான் வந்து தாட்டுன்னு சொல்கிறது. இப்போ நீங்களே வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நம்ம இந்த ஊருக்கு போனால் நல்லாயிருக்கும், நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறோம், கொஞ்சம் அந்த இடத்துக்கு போய் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அப்போ அந்த முடிவு எடுக்கும் பொழுது நம்ம அங்கே போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நீங்களே ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து நீங்களாக ஒரு முடிவெடுத்து அதை நீங்கள் சிந்திக்கிறீங்க. இப்போ நாமளாக சிந்தித்து நாமளாக வந்து கான்சியஸாக நாமளாக சிந்திக்கிறதுக்கு பேர் வந்து திங்கிங்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு முடிவு எடுக்காமல் அதுவாக வர்றதுக்கு பேர் தாட்டுன்னு சொல்கிறேன். இந்த தாட்டுன்னா என்ன, திங்கிங்னா என்ன, இது எப்படி செயல்படுது, அது எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகும். இப்போ உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு இதையும் கூட அந்த ஆர்டிக்கிளில் கூட எழுதியிருக்கிறேன். ஒரு மதுரையில் ஒரு அரசு ஊழியர், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மீட்டிங், அதிகாரிகளுடைய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, இவரும் அதில் உட்காந்துருக்குறார், அந்த மீட்டிங்கில் கலந்துருக்கிறாரு. மீட்டிங் நல்லா நடந்துகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு சொல்லி இவருடைய செல்ஃபோன் வந்து ரிங் ஆகுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுறார். அப்போ அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீ செல்ஃபோனை ஆஃப் பண்ணாதபடி எப்படி நீ மீட்டிங் அட்டன் பண்ணலாம் சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி கொடுத்து வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுறோம். இப்போ இவர் வந்து அந்த செல்ஃபோன் ரிங் பண்ணது வந்து எடுத்து பேசிட்டாருன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அந்த கூட்டம் அவமரியாதை பண்ணுற மாதிரி. அது
ரிங்கானது அவர் மறந்துட்டார். ஏதோ ஒரு அவசரத்தில் வந்திருக்கலாம், ரொம்ப லேட்டாக கூட வந்திருக்கலாம். அவசரத்தில் வந்து இந்த டைமில் வந்து அட்டன் பண்ணணுங்கிற அவசரத்தில் வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் வந்துட்டார். இது வந்து ஒரு மன்னித்து விடக்கூடிய ஒரு சின்ன குற்றம், குற்றம் தான், மன்னித்து விடக்கூடிய ஒரு குற்றம். ஆனால் இதை வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அதில் ஒரு நியாயத்தை கற்பிக்கிறார். அப்படி நியாயத்தை கற்பித்த உடனே இவருக்கு வந்து மனசில் ஒரு டென்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்கு. இவர் எப்படி இப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம் நீ சொல்லும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், அவரு பண்ணின தப்புக்கு இவருக்கும் 3 நாளாக தூக்கமே இல்லை, நைட்டில் தூக்கம் வர மாட்டாங்க, அதே சிந்தனை ஓடிட்டு. இப்போ இதில் வந்து இது என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் கேட்குறார். இப்படி எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டார், இதில் நான் என்ன பண்ணுறது? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் தாட்னா எது, திங்கிங்னா எது? இப்போ உண்மையிலே வந்து நாம் எதையாவது செய்யணும்னுட்டு இருக்கோம் சொல்லி, உண்மையிலே வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு அன்ரீசனபிளாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம மறுபரிசீலனை பண்ணிக்கலாம். அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ விதமான சட்ட ரீதியான வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அப்பீலோ ரிவிஷனோ எதையோ ஒன்று போட்டு நீங்கள் அதை வந்து அதை எதிர்கொள்ளலாம். அப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால், தானாக சிந்தனை வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட முடியாது, நீங்கள தான் சிந்திக்கணும். நீங்கள் சிந்தித்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ நாமளாக சிந்தித்து முடிவெடுக்கிறதுங்கிறது வேறு, அந்த தானாக அதை பற்றிய சிந்தனை வந்து இப்படி பண்ணிட்டாரேங்கிற சிந்தனை வந்துக்கிட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னால் அது தாட். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த தானாக இப்படி பண்ணிட்டாரேன்னுட்டு சொல்லி வரும்பொழுதே அந்த வந்த சிந்தனை மேலே நம்ம ஏறி உட்காந்துட்டு ஆமாம் அவரை விடக்கூடாதுன்னுட்டு சொல்லி ஒரு நேரம் சொல்லிவிட்டு பழைய இப்படி இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் செய்கிறதுக்கு விடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் எதுவும் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்கிறதுக்கு அதை நீங்கள் யோசித்து திங்க் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் நேரம் ஏறி அந்த சிந்தனை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பழையபடி நீங்கள் வந்து இப்பளைபடி நீங்கள் அதிலிருந்து மறந்துடணும், வந்து எதாவது சரி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி விட்டுறணும்னு நினச்சாலும் பழையபடி வந்து அது வந்துகிட்டே தான். அப்போ நம்ம வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த வந்த தாட்டை வந்து சரி பழகுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தாட்டு வருத தூக்கமே வரலையேன்னு சொல்லி பழையபடி ஒரு தாட்டு வரும். இப்போ இது என்ன சொல்லி சொன்னால், அந்த தாட்டை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம கையில் எடுத்துறோம். தாட்டை நம்ம கையில் எடுத்த உடனே அது திங்கிங்காக மாறிடுது. அப்போ நீங்கள் தாட்டை கையில் எடுக்கலைன்னு சொன்னால் தாட்டு வந்து தாட்டாகவே இருக்கும். தாட்டு வந்து எவ்வளோ நேரம் இருக்கும்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு வினாடிக்கு 60 தாட்டு வரும். இந்த 60 தாட்டினுடைய ஃப்ளோவில் தான் ஒரு தாட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். உண்மையிலே ஒரு தாட் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த ஒரு தாட்டே வந்து 60 தாட்டால் உருவாக்கப்பட்ட ஒன்று, ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸில் தான் ஒரு தாட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அது எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அது தானாகவே வந்து தானாகவே போயிடும். நாம் அதை அது போக்கில் விடுறது போயிடும், அது ஒன்றுமே பண்ண வேண்டிய இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது அப்படி விட முடியாது. நம்ம செய்யணும்னு சொல்லி ஒன்று இருந்தது, உண்மையிலே இந்த பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணிடலாம், இது வந்து ஒரு ஜஸ்டிஃபையபிள் ரீசன் தான். அதனால் நம்ம வந்து இதை கேன்சல் பண்ண சொல்லி அப்பீல் பண்ணோன்னா முறையாக நடந்துடும்னு சொல்லி சொன்னால் நம்ம அது சம்மந்தமாக சிந்தித்து முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் இது நம்ம அந்த மாதிரி செயலாம் நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அதை பற்றி சிந்தனை மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு என்ன ஏதோ ஒன்று பண்ணணும் வைக்கணும்னு நினைக்க என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த தாட்டை வந்து திங்கிங்காக மாறி ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகி. இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறதே, அந்த தாட்டை சரி பண்ணணும், தாட்டில் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறதே திங்கிங்காக மாறிடும். அப்போ நமக்கு வந்து என்னென்னு சொன்னால், தாட்டாக இருக்கிற வரைக்கும் அது அது போக்கில் போயிடும். அது திங்கிங்காக மாறும்பொழுதுனா நாம் அதை கையில் வச்ச உடனே அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்கப் ஆகிடுது. அது அதனுடைய நேச்சுரல் ஃப்ளோவை வந்து நம்ம ஸ்ட்ரக்கப் பண்ணிடுறோம், அதை வந்து பிளாக் பண்ணி வச்சிடும். இப்போ அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சிமிலர் கேஸு, ஒரு டாக்டருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும் பொழுது ஒரு டாக்டரும் ஒரு டாக்டருடைய ஒய்ஃபும் வந்து சந்திக்கிறதுக்கு வந்தார். அப்போ அவங்களுடைய பிரச்சனைன்னு சொன்னால், அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு வந்து ஒரே குழந்தை, அது 1.5 வயசில் இறந்து போயிடும். இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், கஷ்டம்தான் வருத்தந்தான், ஆனால் இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ஒய்ஃபால் அதை மேனேஜ் பண்ணவே முடியலை, அதையே நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறனால என்ன ஆயிருந்துன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக வருது. சைக்கலாஜிக்கல் டாக்டர்கிட்டலாம் போயிட்டு டச் பண்ணுற அளவில் மாறிப்போச்சுது. இப்போ ப்ராப்ளம் என்னவங்க ஒவ்வொரு நோயாக டெவலப் ஆகிற மாதிரி தருதுன்னு சொல்லி அவர் இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். இப்போ அவர்கிட்ட இதே தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன.
இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் நிகழுது, உடனே நமக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த அந்த இப்படி இறந்து போயிட்டுதே இறந்து போயிட்டுதேங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது உடனே நமக்கு நம்முடைய மனசு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம குழந்தை வந்து இறந்தது எவ்வளவு துக்ககரமான சம்பவம், நம்ம ஒரு பெற்றோருடைய கடமை என்னன்னு சொன்னால் அந்த துக்கப்படுறது தானே நியாயம், இந்த துக்கத்துலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறதே பாவம் தானேங்கிற மாதிரி நமக்கு வந்து அதே நாம் வந்து நாமளாக வந்து திங்க் பண்ணுறோம். இப்போ முதல்ல வர்றதெல்லாம் இப்படி நடந்துட்டே நடந்துட்டேங்கிறது வந்து நம்மள அறியாமலே வருது, பிறகு அதை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறோம் நியாயப்படுத்தும் பொழுது. அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் அதை நம்ம அந்த துக்கத்தை நியாயப்படுத்தும் பொழுது அந்த தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றிடுறோம். இப்போ திங்கிங்காக மாற்றும் பொழுது என்னன்னு சொன்னால், நம்முடைய கான்சியஸாக அதே திங்க் பண்ணுறோம், நாமளே வந்து நம்முடைய முயற்சினாலே ஏற்படுத்தின ஒரு பொருளாக மாறிடும். முதல்ல வந்தது அதுபோக்கில் வந்தது, அதுபோக்கில் வந்ததெல்லாம் அதுபோக்கில் போயிடும். ஏன்னா நாமளாக கை வைக்கும் பொழுது என்னென்னு சொன்னால் அது நம்ம கையில் எடுத்துடுறோம். அப்புறம் அதே மாதிரி தான் என்னென்னா, கையில் எடுத்த உடனே பிறகு தூக்கம் சரியாக வரல, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி வரும் பொழுது பிறகு நமக்கு இன்னொரு பயம் வந்துடுது. நம்ம இப்படியே போனோம்னு சொன்னால் நம்ம மென்டல் டிசார்டர் ஆகி தெருவில் அலைவோமோங்கிற மாதிரி ஒரு பயம் நமக்கு வந்துடுது. இப்போவும் என்னென்னு சொல்லி சொன்னால், பழைய எப்படியுமே வந்து அதை வச்சு நாம் வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நாமளே வந்து நம்ம வில்ஃபுல்லாக நாமளே ஒரு தாட்டை கிரியேட் பண்ணிடுறோம். இப்போ நாமளாக ஒரு தாட்டை கிரியேட் பண்ணும்போது அந்த தாட்டை அதுதான் நம்ம திங்கிங்னு நம்ம சொல்கிறோம். நாமளாக கிரியேட் பண்ணுறது திங்கிங், தானாக வர்றது தாட். இப்போ அந்த தானாக வர்றதை வந்து நாம் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த தாட்டு வந்து தானாகவே மறைஞ்சு போயிடும். வேணால் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வரலாம். ஏன்னா ஒரு சூழ்நிலை வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அதை பற்றி சிந்தனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மோசமாக நம்ம பாதிக்கப்படக்கூடிய அளவில் ஒரு மோசமான நிகழ்ச்சி நடந்தாலும் அதை பற்றி சிந்தனை தானாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தாட்டுங்கிறது நேச்சுரல் அது. ஆனால் வந்துட்டு என்னன்னு சொன்னால் வர்றதுனுடைய வேகம் அப்படி இது அப்படி இப்படியே படிப்படியாக குறைஞ்சே போயிடும். ஒரு வினாடிக்கு ஒரு தாட்டு வரும், பழையபடியே ஒரு ரெண்டு வினாடிக்கு ஒரு தாட்டு வரும், பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தாட்டு வரும். அப்படியே வந்து வந்து அதனுடைய டியூரேஷன் குறைஞ்சி கடைசியில் தாட்டே நின்று போயிடும். இப்போ அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு தாட்டு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், நாம் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம கையில் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அது ஏதோ ஒரு வகையில் நம்ம அதுக்கு பலம் கொடுத்தோம். அந்த பலம் கொடுத்த பிறகு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அது வந்து பிறகு நமக்கு ஏதோ ஒரு வகையில் அதுக்கு பலத்தை நம்ம சேர்க்கும் போது அது ரினியூவல் ஆகிடுது. அது ரினியூவல் ஆகிறதுக்கு நம்ம உதவி பண்ணிடுவோம். பிறகு நாமளே அதோட சண்டை போடுறோம், இது வந்துட்டு நம்ம தொந்தரவு பண்ணதே நம்ம சொல்லிடுறோம். உண்மையில் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அது தொந்தரவு பண்ணுறதுக்குள்ள பலத்தை நாம் தான் கொடுக்குறோம். அப்போ நாம் அதுக்கு பலத்தை கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அது போக்கில் வந்து அது போக்கில் போயிடும். ஒரு தேவையில்லாமல் நம்ம தொந்தரவு பண்ணி அதுக்கு நம்ம பலத்தை கொடுத்துரும். இப்போ இதில் வந்து ஒருத்தர் வந்து நம்முடைய இந்த தாட் அண்ட் திங்கிங்கை படிச்சுக்கிட்டு இன்னொருத்தர் இன்னொரு கேள்வி கேட்டார். இப்படி நாம் வந்து இந்த தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றிடுறோம், அது தாட்டாக இருக்கிற வரைக்கும் அதுவாக போயிடும், இது திங்கிங் ஆன பிறகு அது சீக்கிரமாக போகாதா, அப்படியே தான் இருந்துக்கிடுமா? அப்போ இந்த திங்கிங்காக இருந்ததை வந்து எப்படி திங்கிங்கிலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது? தாட்டாக இருக்கும்போது தானாக விடுபடுறோம், நீங்கள் திங்கிங் ஆக்கிட்டீங்க, இப்போ திங்கிங்கிலேருந்து எப்படி விடுபடுறது? அது தானாகவே போயிடுமா, அல்லது நாம் அதை முயற்சி அதை அப்புறப்படுத்துறதுக்கும் எதாவது முயற்சி பண்ணணுமான்னு சொல்லி ஃபர்தராக ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளை எடுத்து நம்ம இதில் வைக்கிறோம், வச்சோம்னு சொன்னால் இது யாராவது எடுக்கிற வரைக்கும் அது அதிலே தான் இருக்கும், இதை அசைவே அசையாத அப்படியே தான் இருக்கும். இதுதான் ஒரு சாதாரண ஒரு ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டை பொறுத்தளவுள்ள ஒரு நிகழ்ச்சி அப்படி தான். இப்போ அதே இதுனா சைக்கலாஜிக்கலாக அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால், சரி மாற்றியாச்சு, திங்கிங்காக மாற்றினது திங்கிங்காகவே இருந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி கிடையாது. அது மொமெண்ட் பை மொமெண்ட் நீங்கள் திங்கிங்காக மாற்றினாலுமே கூட மாற்றினதுமே தாட்டாக தான் மாறுது. ஒரு தாட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு தாட்டை வந்து தானாக வருது, இன்னொரு தாட்டை நீங்களாக கிரியேட் பண்ணுறீங்க. அது கிரியேட் பண்ண பிறகு ரெண்டுமே தாட்டு தான். ஆனால் ஒன்று நீங்கள் நீங்களாக கிரியேட் பண்ணது, இன்னொன்று அதுவாக வந்தது. ரெண்டுமே வந்து தானாகவே வந்துட்டு தானாகவே போயிடும். ஒரு திங்கிங் வந்து நீங்கள் ஏற்படுத்தினாலும் கூட திருப்பி திருப்பி நீங்கள் அதை வந்து ரினியூவல் பண்ணால் தான் அந்த திங்கிங் கூட கண்டினியூ ஆகும். அதனால் நீங்கள் எப்போ ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டீங்களோ அப்போ அது எல்லாமே போயிடும். அதனால் இதை நம்ம வந்து நம்ம அதை ரினியூவல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகும். அந்த தாட்டு வரும், வந்து இதெல்லாம் தாட்டு போயிடும். இதில் நமக்கு வந்து அதை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதை அதுபோக்கில் விட்டுறணுங்கிற ஒரு நிலையில் வரும் பொழுது இந்த தாட்டை வந்து நம்ம சரி பண்ணணுங்கிற வேலையே கிடையாது.
இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த திங்கிங்கிற ப்ராசஸ்ஸே எதுக்கு நமக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால், எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு, செயலுக்கு மட்டும்தான் திங்கிங் தேவை ஒழிய, நம்ம தாட்டை சரி பண்ணுறதுங்கிற வேலையிலேயே, நம்மளுடைய அகத்தை சரி பண்ணுற வேலையில் நம்ம திங்கிங் எடுக்கிறது தான் தவறானது. அதனால் திங்கிங்கிறது கூட அது எப்போவுமே எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு தான் திங்கிங் தேவை, தாட்டை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது பாட்டுக்கு போயிடும். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சம்பவம் ஒருத்தர் சொன்னார், அதாவது அவங்க வந்து இதை நமக்கு வந்து ஒரு நம்ம கருத்துக்களை புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்பட்டு, மைண்டில் ரிலாக்ஸேஷன் ஏற்பட்டு, அப்போ ரிலாக்ஸேஷன் ஏற்பட்ட நிலையில் என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களுக்கு இதே மாதிரி இறந்து போச்சு, இறந்து போனார். இது ஒரு லேடி. அப்போ அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் ஏற்படும் பொழுது எல்லாரும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஒரு அகால மரணம், அகால மரணத்தில் எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு வருத்தம் ஏற்பட மாட்டாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஏற்படுது. ஏன்னா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, நமக்கு வருத்தமே ஏற்படலையே இன்னும் சொல்லி. அப்போ நம்ம வந்து உண்மையிலேயே நமக்கு வருத்தமே கிடையாதா, இல்லை நாம் வந்து வேறு மாதிரி ஏதோ ஆகி போயிட்டுதா, ஒரு சராசரி நிலையிலிருந்து நம்ம வேறு மாதிரி போயிட்டோமா, ஒரு எல்லோரும் இருக்கிற மாதிரி வருத்தம் ஏற்பட வேண்டிய இடத்துல வருத்தம் ஏற்படாமல் இருக்கு, வருத்தமே வரலையேன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வருத்தம் ஏற்படுது. ஆனால் எல்லாமே வந்து அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அது ஒரு வெயிட்டு தெரியல. இப்போ அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து என்ன சொல்லி, இப்போ அந்த ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி வருத்தப்படுறாங்க, ஒரு இந்த இதே வருத்தம் வந்து ஒரு 10 நாள் கழிச்சோ அல்லது ஒரு 10 ஒரு வருஷம் கழிச்சோ அந்த வருத்தம் இருக்குமான்னு சொன்னால் அவங்க அதுக்கப்புறம் சிரித்து பேசி விளையாடிட்டுருப்பாங்க. அப்போல்லாம் அப்போ அவங்க வந்து உண்மையிலே அவங்க வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வருத்தப்படலை, சிரித்து பேசி விளையாடுறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து வருத்தப்படலையான்னா எல்லாருக்கும் வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது அது போயிடும். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு லேடி, அவங்க வீட்லேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி தான் அவருடைய அந்த லேடியினுடைய ஒரு குழந்தை தான் நினைக்கேன், குழந்தை இறந்து போயிடும். இறந்து போயிட்டான்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த துக்கம் வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு. அப்போ இதை கூட என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம ஆர்டிக்கிள் கூட இதே போட்டிருந்தாங்க, 7 நாளில் அவங்களுக்கு அந்த துக்கத்திலேருந்து விடுபட்டுட்டாங்க என்னு சொல்லி இவங்க அதில் எழுதியிருந்தாங்க நம்ம ஆர்டிக்கிளில் ஒன்றில். அப்போ அந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணி அந்த அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, 7 நாளிலலாம் நான் விடுபடலை, 1 மணி நேரத்தில் விடுபட்டுட்டேன். அது அது கரெக்ஷன் சொல்லியிருந்தது. அப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே துக்கம்தான், துக்கம் ஒரு நல்ல ஒரு மோசமான நிகழ்ச்சி நடக்கும்போது துக்கம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் என்ன, நீங்கள் அதுபோக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது ஃப்ளோயிங்கில் போயிடும். அந்த ஃப்ளோயிங்கில் போயிட்டுன்னு சொன்னாலே அங்கே வெயிட் இல்லைன்னு அர்த்தம். வெயிட்டு இருந்தால் தான் ஸ்க்ராட்சை ஏற்படுத்தும், அழுத்தத்தை ஏற்படுத்தும், தடத்தை பதிவு பண்ணும். இல்லைன்னு சொன்னால் தடமே இல்லாமல் அது பாட்டுக்கு ஃப்ளோயிங்கில் போயிடும். நம்ம வெயிட்டே அங்கே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில். அதான் நம்ம ஒரு உதாரணத்தை சொன்னேன், இப்போ இந்த டேபிள் இருக்குது, இது 50 கிலோ வெயிட்டில் இருந்துன்னு சொல்லி சொன்னால், இதை தள்ளுறதுக்கு நம்ம 50 கிலோவுக்கு அதிகமான வெயிட்டில் தள்ளுனா தான் இது மூவ் ஆகும். இப்போ அதே நேரத்தில் அந்த டேபிளில் வந்து வீல் பொருத்திருந்துன்னு சொன்னால் சும்மா லேசை விரல வச்சு லேசாக தள்ளுனா போதும், 50 கிலோ வெயிட்டெல்லாம் தேவையே கிடையாது. அப்போ அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் வரும்பொழுது எல்லாமே வெயிட்டை இழந்துருது. வெயிட்டை இழந்துட்டுன்னு சொன்னாலே அங்கே அழுத்தமோ எதுவுமே வராது. இதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே வந்து அந்த மனசை வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் விடும் பொழுது அது ஒரு வெயிட்லெஸ்ஸாக மாறிடுது, அதனுடைய இயற்கையான தன்மையை இழந்துருது, வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அதனால் நம்மளுடைய மைண்டை வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் வச்சுக்கிடுற நிலையில், ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இது வந்து நம்ம தாட்டில் வரும்பொழுது, ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நமக்கு வருத்தங்கள் வரும், இதெல்லாம் வரத்தான் செய்யும். இதனால் வந்து நமக்கு வந்து வரக்கூடாதது வந்திருக்கேன்னு நினச்சா தான் அது நமக்கு பிரச்சனை. எல்லாமே வரக்கூடியதாக வந்திருக்குன்னு சொல்லி நம்ம எடுக்கும் பொழுது அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம். எதையுமே நம்ம வரக்கூடாது வந்திருக்குன்னு எடுக்கக்கூடாது. சைக்கலாஜிக்கலாக எது வந்தாலுமே வரக்கூடியது வந்திருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிடும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு ஈஸி கோயிங்காக போயிடும். இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம், நம்ம ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஒய்ஃபோ அல்லது பிள்ளைகளோ அந்த ஹாலுக்குள்ளே நுழைஞ்சி எதையாவது ஒரு புக்கையோ நதியோ எடுக்கிறாங்க. நம்ம பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க வந்து புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது எதையோ எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் நமக்கு தருது. இருந்தாலும் நம்ம அதை கண்டுக்கிட மாட்டோம், சரியாக தான் அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு போகிறாங்கங்கிற மாதிரி விட்டோம். இப்போ யாராவது ஒருத்தர் நமக்கு தெரியும், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இப்படி என்னத்தையாவது தேடிட்டு அலையிறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம பதறிடுவோம். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்குள்ளே வரக்கூடிய உணர்வுகள் இதுகள் எல்லாமே
நமக்கு சொந்தமான உணர்வுகளாக நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு வந்து நெருடலை ஏற்படுத்தாது. அது வருது, நேச்சுரலாக வருது, நேச்சுரலாக போகுதுங்கிற மாதிரி அதை ஈஸியாக எடுத்துக்கணும். இப்போ இது நமக்கு வேண்டாத ஒன்று வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம பார்த்துருவோம். நமக்கு வரக்கூடாத உணர்வு வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு ஸ்ட்ரேஞ்சருங்கிற மாதிரி, வேற யாரோ ஒருத்தர் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாருங்கிற மாதிரி வரக்கூடாதவர் வந்துட்டாருன்னு எடுத்துட்டோன்னு சொன்னாலே பதற ஆரம்பிச்சோம். இப்போ அதனால் நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் ஒரு இடத்துல வந்து ஒரு துக்ககரமான சம்பவத்தில் துக்ககரமான ஒரு தாட் வரத்தான் செய்யும், மகிழ்ச்சியான நேரத்தில் மகிழ்ச்சியான தாட் வரத்தான் செய்யும்னு சொல்லி நம்ம நேச்சுரலாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே வந்து எந்த ஒரு பாதிப்பையுமே எந்த ஒரு ஃபிக்ஷனையோ எந்த உராய்வையோ முரண்பாட்டை ஏற்படுத்தாது. அது ஒரு தடத்தை பதிக்காது, எல்லாமே வரும், அப்படியே போயிடும், ஃப்ளோயிங்கில் போயிடும். அதனால் நம்ம வரக்கூடியதை வந்து நேச்சுரல்னு எடுத்துக்கிடும் பொழுது எல்லா தாட்டுகளையுமே அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது, அதை நம்ம ரெகனைஸ் பண்ணிட்டா போதும். அதனால் எல்லாத்தையுமே தாட் ஃபார்மில் நம்ம ஏற்றுக்கிடும் பொழுது அதை நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் செயலுக்காக பண்ணிக்கிடுங்க. செயலுக்கே தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம தாட்டை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கோ தாட்டிலேருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ இந்த தாட்டே வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் நம்ம வந்து திங்கிங்கை வந்து நமக்குள்ள திங்கிங்காக மாற்றிடும். நம்ம சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் அகத்தை பொறுத்தளவில் திங்கிங்க்கு இடமே கிடையாது. திங்கிங்க்கு எங்கே இடம் இருக்குன்னு சொன்னால் செயலை பொறுத்தளவில் புறச்செயல்களை பொறுத்தளவுலாம் திங்கிங்க்கு இடம் இருக்குது. அகத்தை பொறுத்தளவில் தாட்டு மட்டும்தான், அது எது வந்தாலும் தாட்டாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தாட்டாக எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அது நேச்சுரல் அதுவாக வருதுன்னுட்டு எடுத்துக்கிட்டா போதும். நமக்கு என்னென்ன ஏற்படுதோ அதெல்லாம் அதுவாக ஏற்படுது. நம்ம அகத்தை பொறுத்தளவில் அங்கே தானே சொன்னால் மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற கிளாசிஃபிகேஷனே கூடாது நீட்டு எடுத்துக்கிறது வந்து அகத்தை பொறுத்தளவில் எது வந்தாலும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி எந்த கிளாசிஃபிகேஷனுமே கிடையாது, இதெல்லாம் புற அம்சத்துக்கு தான் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால் அகத்தை பொறுத்தளவில் மனம் அதை டோட்டலாக மைண்டுன்னு தான் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் அது தாட்டாக இருந்தாலும் சரி திங்கிங்காக இருந்தாலும் சரி ரெண்டையுமே தாட்டாக தான் எடுத்துக்கிட்டோம். அது திங்கிங்காகவே இருந்தாலுமே கூட தாட்டாகவே எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே தானாகவே சரியாயிடும். நீங்கள் திங்கிங்காகவே இருந்தாலும் கூட திங்க் பண்ணிட்டோமே அதை தாட் திங்கிங்காக மாற்றிட்டோமேனு சொல்லி நீங்கள் பழையபடி நீங்கள் அதை போட்டு ஒரி பண்ணிட்டு நடக்க வேண்டியிருக்கல. அந்த திங்கிங்குமே நீங்கள் தாட்டாகவே கன்சிடர் பண்ணிடலாம். அதனால் அகத்தை பொறுத்தலால் தாட்டு மட்டும்தான், அது திங்கிங்காக இருந்தாலும் கூட அது தாட்டுங்கிற பேரை கொடுத்துட வேண்டிய லேபிளில் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டிங்கன்னா அது தானாகவே சரியாக போயிடும். அது நம்ம திங்கிங்காருங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம திங்க் பண்ணுங்கிறதுக்கு நம்ம செயலளவில் நம்ம அதை வச்சுக்கணும். முகாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு குணத்துலேருந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க
பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஒரே கோணத்துலேருந்து பார்க்குறத வெவ்வேறு கோணத்துலேருந்து, ஏன்னா மனசை பொறுத்த வரைக்கும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கும், நம்ம கருத்து வந்து சரிதானா சரிதானான்னு சொல்லிட்டு. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிதான்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல போயிட்டு ஆக வேண்டியதில்லை, இதே இன்னொரு கோணத்துலேருந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து பர்ஃபெக்ஷனாக தெரியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகம் வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்தது. ஒவ்வொரு முகாமுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு கோணத்தையும் வந்து ஏன்னா சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி எடுத்து பேசும்போது கூட என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு திருப்பி திருப்பி இதே சொல்கிறீங்கன்னு சொன்னால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்லும் போது ஒரு கோணம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகாம் வந்து எனக்கு மறுபடியும் வந்து இன்னொரு நிறைய கோணங்களை வந்து காமிச்ச ஒரு விஷயமா வந்து அமைஞ்சது. ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ண விதமும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாரே இல்லை. இந்த டைமுக்குள்ளார எல்லாருமே வந்துடணும், பத்து மணிக்கு சொல்கிறாங்க, பத்து மணிக்குள்ள வந்துடணுன்ற கட்டுப்பாடு இல்லை. ஆனால் அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டு ஃப்ளோவாக நடக்குது, ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிளான்டாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான்டாக பண்ண மாதிரியான ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அச்சு பண்ணாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கும் போதாக இருக்கட்டும் சாப்பிடும் போதாக இருக்கும் எந்த செயல் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த டைமில் போயின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மைண்டில் ஒரு திங்கிங் கூட வந்து விதையில. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் முடிஞ்சு இப்போ முகாமே முடிஞ்சுன்ற போது இன்னும் இந்த மாதிரி நேரம் எடுக்கணும் எதிர்பார்த்தோம் அப்படின்ற ஃபீலிங் நமக்குள்ள வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஆர்கனைஸ் பண்ண விதத்துலையும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை புதுசாக கொடுத்ததில் புதிய கோணத்தில் கொடுத்ததும் சரி, இந்த முகாம் வந்து ரொம்ப ரொம்ப உயரமாக இருக்குது. இதுக்கு வந்து ஐயா அவர்களுக்கும் ஐயாவோட துணையாக இருந்து செய்யக்கூடிய சரண ஐயா மற்றும் இது உண்மையா அடுத்தது வந்து நம்ம உத்தியமணி ஐயா ப்ளஸ் வந்து நம்ம புக்கு ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கவர் ப்ளஸ் இந்த முகாமுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்திருக்க வேலூர் தலைவர் மற்றும் நம்ம டீமுக்கு எல்லாத்துக்குமே எங்களோட எல்லாத்தோட சார்பாகவும் நன்றி தெரிவிக்கணும். நன்றி.
தலைமை பீட நிர்வாகிகளையும் பார்த்து வணங்குகிறேன். நாங்களும் சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்டிங் போட்டுக்கிறோம் ஐயாவை வச்சு. ஆனா எங்கனால கூட இந்த 3 முகாம் தான் நடத்த முடியல. ஏதோ 1 நடத்துறோம், 1 முகாம் தான் நடக்குது, 3 நடத்த முடியல. ஆனா ஐயாவோட மீட்டிங் தொடர்ந்து அங்க நடக்குது. ஒவ்வொரு மீட்டிங்கும் 2 டைம், 1 ஐயா அவர்கள் பேசுவார்கள், அடுத்த 1 அவர் கேள்வி பதிலிட்டு வேலை கூறுவார்கள். இப்படி வரும்போது இன்னைக்கு சென்னையில வந்து முதல்வர் ஐயாவை நம்ம பகவத் மிஷன் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு கூட புத்தகம் வாங்கறதுக்கு நம்ம பகவத் மிஷனுக்கு டெய்லி 2-3 வந்துட்டு தான் இருக்காங்க, புத்தகங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கொண்டு இருக்கிறது. அது ஆகாயப்பட அப்படியே ஐயாவோட இது வந்து இப்ப எல்லா மக்களுக்கும் சென்று அடைந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக என்னுடைய சொந்த கருத்தாக தான் நான் பேச வந்திருக்கேன். ஐயாவோட 60 மீட்டிங் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 60 மீட்டிங்ல ஒரு வித்தியாசமான ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருந்தான், எனக்கு கிடைச்சிருந்தான் இருக்கு. சில பிரச்சனைகளை மாட்டோம், இவ்வளவு தெளிவு கிடைக்க கூட அந்த பிரச்சனைக்கு வெளிவர தெரியாம கொஞ்ச நேரம் முடிக்கும். அந்த நேரம் பார்த்து என்னடா பண்றதுன்னு இருக்கும்போது அன்றைக்கு அந்த வார மீட்டிங்ல நம்ம கலந்துக்கும் போது சரியான பதில், அதுக்கான பதில் அவர் ஐயாவுக்கு வந்து வரும். ஆனால் நிறைய பேர் ஐயா பேசுறது தான் பேசுறாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க, அப்படி இல்லவே இல்லைங்க. அதுதான் உண்மை. ஒவ்வொரு மீட்டிங்கும் அவருடைய ஸ்பீச்சு ஒருத்தனுக்கு யாரும் ஒருத்தனுக்கு தேடி வர்றவங்களுக்கு விடை கொடுக்குதுங்க. இதுதான் என்னுடைய சொந்த கருத்து. மற்றபடி ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரே கருத்து தான் சொல்றாரு. அறிவை எங்க உபயோகப்படுத்தணும், அறிவை எங்க உபயோகப்படுத்த கூடாது, எங்க செயல் இருக்கு, எங்க செயல் இல்லை, எங்க வெற்றி பெறணும், எங்க வெற்றி தோல்வி அடையணும், எங்க மனோசயம், எங்க எங்க வந்து மனோ நாசம், இதெல்லாம் இப்படி அடிக்கி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரே மேடம் தான் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க. இதை நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் இதை நம்ம உபயோகப்படுத்தும் போது இதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப டிராமேட்டிக்கா இருக்குங்க. நான் இப்ப ஐயா வந்து நம்ம வந்து எப்படியாப்பட்ட கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லியிருந்தாங்க. அதே போல நம்ம சேலத்துல திரு சரவணன் அவர்கள நான் ஒரு கேள்வி கேட்டேன், இது உங்களுக்கும் உபயோகப்படுறதுக்காக சொல்றேன். சார், நம்ம இவ்வளவுதான் தெளிவாயிட்டா சின்ன அந்த பிரச்சனையில மாட்டினாலே குரல் மாட்டிக்கிட்டே இருக்குமே, என்ன பண்றதுன்னா அப்படின்னு கேட்டேன். அதை பத்தி கவலையே படாதீங்க, உங்களுக்கு எப்ப வந்து குரல் பண்றதுன்னு தெரியுதோ அப்ப கேட போறேன் அது அப்படின்னு. நிச்சயமா அது வந்து ரொம்ப அருமையா காட்சி, நமக்கே தெரியாம. ஏன்னா நம்முடைய அந்த பிராண சுத்தி எப்படி அது சுத்தி ஆப்பனாவும் போய் தான் சுத்தி நிற்கா, அது மாதிரி நம்ம எவ்வளவுதான் வந்து ஞான தெளிவு பெற்றாலும் சில மேட்டர்ல மாட்டிக்கிறோம். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கேள்வி கேட்க கூட நிறைய பேர் தெரியாம இருக்கு. நான் அப்ப அவரை கேட்டேன், இது மாதிரிலாம் இவ்வளவுதான் 60 மீட்டிங் அட்டன் பண்ணி எனக்கு பிரச்சனை, சில பிரச்சனைகளை மாட்டும் போது வெளியே வர முடியல, என்ன பண்றதுன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, நீங்க அந்த பிரச்சனையில முரண்படும் போது எப்போ உங்களுக்கு தெரியுது அப்போ போட்டா போதும், அதுவரை நீங்க கவலையே படாதீங்க, கில்டி கில்டி ஃபார்மேஷன் போது வீட்டு கேட்டாரு. கில்டி ஃபீலிங்க கண்டிப்பா இருக்கக்கூடாதுன்னு, இது உங்களுக்கும் உபயோகம் தான் எடுத்துங்க. அடுத்தபடியா ஐயா ஒரு மெய் குருன்றதை நான் புரிஞ்சுக்கிறேங்க. அவர் ஒரு மெய் குருன்றதை நான் உணர்ந்தேன். எத்தனை பேருக்கு நீங்க மெய் குருன்னா மீனிங் தெரியும், கைத்துக்குங்க பாக்கலாம். மெய் குருன்ற வார்த்தை யாருமே கேள்விப்படலையா? ஞானத்தால முக்கியமான குருமார்கள் மெய் குருமார்கள் வர்றாங்க. நான் இதுக்கு ஐயாவை அடையாளத்துக்கு முன்னாடி ஒரு மெய் குரு அடைஞ்சிருந்தேங்க. அவர் வந்து மெய் வழி யோகம் கொடுத்தாரு, உயிர் வழி யோகம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பேசுற பெரிய சப்ஜெக்ட். அதுல வந்து ஒரு முக்கியமா ஐயாவுக்கும் அதுக்கு கம்பாரிசனுக்காக ஒன்று சொல்றாரு. அவர் அவரே சொன்னாரு, குருநாதர் மெய் குருன்றது நீ எப்படி தெரிஞ்சு பேடினாரு, ஐயா எனக்கு தெரியலைங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டேன். அவரே பதில் சொன்னார், மெய் குருவா இருக்கிறவங்க அவங்களுடைய செயலுள்ள வார்த்தையால தான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா அவங்க சொல்ற வார்த்தை செயல் இருப்பாங்கடா அப்படின்னாரு. அப்ப ஐயா கொடுத்த புரிதல் இப்ப செயல் இருக்கா இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் அது செயல்படுத்த ஐயா கொடுத்த அந்த புரிதல் பெற்றோர்கள் அனைவரும் தெரிஞ்சுக்க அதை
அத்தனை பேருமே இன்னைக்கு நம்ம வந்து நம்மளை வந்து வெரிஃபை பண்ண முடியல. அது ஒரு செயலான வார்த்தை இல்லவா, செயலான விஷயம் இல்லவா? அதனால வந்து நான் எனக்கு நானா வளர்ந்த விஷயங்கள் என்ன ஐயா ஒரு மெய்கூர் அது சந்தேகமா இல்லை. இது நீங்களும் உங்களுக்கு அனுபவம் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியா பேரறிவுன்னு ஒரு வார்த்தை இருக்குங்க, ஞானத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரறிவு ஞானிகளை பேரறிவாளர்னு சொல்லுவாங்க. என்னன்னா அவங்க வந்து இந்த பதவியில் இருந்து உறவு தெரிஞ்சவங்க, முக்தி நோட்டை அடையக்கூடியவங்க அப்படின்னு. இப்போ ஐயா கொடுத்த அந்த புரிதல் நமக்கு எல்லாமே கிடைக்குதா இல்லையா? நம்மளும் வந்து முக்தி நோட்டை அடைய முடியுமா இல்லையா? நம்மளும் லிபரேஷன் அடைய முடியும்னு தான். அப்படி அடைய முடியும்போது நம்மளும் பேரறிவு தெரிஞ்சுக்க, நம்மளும் பேரறிவாளர்கள் தான். இது எந்த சந்தேகம் இல்லையா? நானா புரிஞ்சுகிற விஷயம். வாய்ப்புக்கு நன்றி கூடி விடப்படுகிறேன்.